சூர்யாசன் பாலிவுட் டோலிவுட் கோலிவுட் என பறந்து பறந்து நடிச்சு வந்துட்டு இருக்காரு. என்னடா பறந்து பறந்து சொல்றீங்க, அதாவது அந்த பிளைட்ல தான் சொல்றேன், மும்பைக்கும் சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பறந்து பறந்து நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இவர் தற்போது பவன் கல்யாணுக்கு ஜோடியா ஒரு படத்தை நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு இவர் சமீபத்துல பேட்டி அளிச்சிருக்காரு. இவர் அடிக்கிற பேட்டி எல்லாமே மோஸ்ட்லி ஹைட் ஆயிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சமீபத்துல தான் வந்துட்டு ஒரு படம் வந்துச்சு பிரேமம் சொல்லிட்டு மலையாளத்துல, அந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நடிச்சிருந்தாரு. அதனாலே வந்துட்டு பயங்கரமா கலாய் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வந்துட்டு மலர் டீச்சரோட இவங்க கம்பேர் பண்ணி பார்த்து ஏதோ அக்செப்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே இவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அவ்வளவு கேவலமா பேசுனீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட வேற சில வாக்குவாதங்கள்லாம் ஈடுபடுவாங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல. மேலும் சுதிகாசன் வந்துட்டு பீப் பாடல்லாம் ஒன்று பாடினாங்க, அதுலயே வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் பல அமைப்பினர் வந்துட்டு அந்த பீப் பாடலுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்க சமீபத்தை கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக வலைத்தளத்தை பத்தி கேட்ட கேள்விக்கு, சமூக வலைத்தளம் என்பது ஆரம்பத்துல ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, ஆனா பல நடிகர்களும் நடிகைகளும் வந்துட்டு அது இப்போ பிரச்சனையா மாறி வந்துட்டு இருக்கு, சில கேவலமான விஷயம் கூட இங்க நடந்துட்டு இருக்கு, மற்ற நடிகர் நடிகைகள் யாராவது இதை மறுத்தா எனக்கு பயங்கர கோபம் வரும், அதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாமா, கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, சமூக வலைத்தளத்துல பீப் பாடல் மட்டும் அனுப்புறது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் சில கேவலமான விஷயங்களும் நடந்து வந்துட்டு இருக்கு, இத மற்ற நடிகர் நடிகைகள் கூட யாராவது மறுத்தாங்கன்னா எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்றது எந்த கேவலமான விஷயம், எந்த நடிகர் நடிகைகள் இதை மறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்ப குழம்பி வந்துட்டு இருக்காங்களா. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.